ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோ வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்னு பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் குரோமோசோமில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது ஸோ அந்த டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் ஸோ அந்த குரோமோசோமில் சென்ட்ரோமியருங்கிற ஒரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதனுடைய பொசிஷனை பேஸ் பண்ணி இந்த குரோமோசோம்ஸ் வந்து ஃபோர் டைப்ஸாக வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அதனுடைய பிக்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கான் பாருங்கள் அதில் என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம்

ராட் ஷேப்பில் அதாவது கோல் வடிவத்தில் இருக்கும் சென்ட்ரோமியர் பார்த்திங்கன்னா எங்கே ஒரு எண்டில் வந்து இருக்கிறது சென்ட்ரோமியர் பார்த்திங்கன்னா தெரியும் சென்ட்ரோமியர் எங்கே இருக்குது ஒரு எண்டில் தான் இருக்குது அப்ராக்சிமேட் எண்டு அது வந்து டீடோ சென்ட்ரிக் என்ன அர்த்தம் டெர்மினல் அதாவது சென்ட்ரோமியர் வந்து டிப்பில் இருக்குதுன்னு அர்த்தம் செகண்ட் வந்து அக்ரோ சென்ட்ரிக் அக்ரோ சென்ட்ரிகில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரோமீர் இஸ் வவுண்ட் அட்டு த ஒன் என் வித் ஷார்ட் ஆம் அண்டு லாங் ஆம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரோமியர் வந்து ஒரு எண்டில் ஒரு ஷார்ட் ஆம் இருக்கும் இன்னொன்று லாங் ஆம் இருக்கும் புரியுங்களா ஒரு சைடு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் மாதிரி இருக்கும் இன்னொரு சைட் லாங்காக இருக்கிறது சென்ட் அந்த இடத்துல வந்து சென்ட்ரோமியர் இருந்தால் அதுக்கு பேர் அக்ரோசென்ட்ரிக் சென்ட்ரிக் ஸோ இதுவும் ராட் ஷேப் தான் புரியுங்களா தென் தேர்டு டைப் சப்மெட்டா சென்ட்ரிக் இங்கே சப்மெட்டா சென்ட்ரிக்கில் பார்த்திங்கன்னா சென்ட்ரோமியர் வந்து இஸ் ஃபவுண்ட் நியர் த சென்டர் அதாவது சென்டருக்கு கொஞ்சம் பக்கத்தில் இந்த சென்ட்ரோமியர் வந்து இருக்கும் அப்படிங்களா இதை சப்மெண்டாசென்ட்ரிக் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்இக்வல் தான் டூ அன்இக்வல் ஆர்ம்ஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜே ஷேப்பில் இருக்கும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது ஒரு ஜே ஆ ஆனால் இங்கிலீஷ் லெட்டர் ஜே மாதிரி இருக்கா அதை வந்து ரிவர்ஸ் பொர்ஷன் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் இருக்கும் ஸோ ஜே ஷேப் ஆர் எல் ஷேப்பும் கூட சொல்லலாம் தன் லாஸ்ட்டாக வந்து மெட்டாசென்ட்ரிக் மெட்டாசென்டிக் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஆம்ஸ் வந்து ஈக்குவல் ஆம்ஸாக இருக்கும் புரியுதுங்களா ஈக்குவல் ஆம்ஸ் சென்டரில் வந்து சென்ட்ரோமியர் இருக்கும் ஸோ சென்ட்ரோமியர் அக்கர்ஸ் இன் தி சென்ட்ரு ஆஃப் த குரோமோசோம் அண்ட் ஃபார்ம் டூ ஈக்குவல் ஆம்ஸ் புரியுதுங்களா அதேமாதிரி என்னுடைய சேஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டடு வி வி ஷேப்பில் இருக்குது பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டட் வி ஷேப்பில் இருக்குது ஸோ திஸ் ஆர் த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேஸ்ட் ஆன் தி சென்ட்ரோமியர்ஸ் புரியுதுங்களா சரி அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் அடுத்து டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஃபங்ஷன் ஸோ பேஸ்டான் தி அதாவது பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோபியர்னால் முன்னாடி சொன்ன நால் டைப்பு இது வந்து குரோமோசோம்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷன் அதனுடைய வேலையை அடிப்படையாக வச்சு அதனுடைய பணிகளினுடைய அடிப்படையாக வச்சு இதனுடைய டைப்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஸோ அந்த யூகெரியாட்டிக் குரோமோசோம்ஸ் யூகரியாட்டிக் குரோமோசோம்னா யார் நம்மலாம் வந்து யூகெரியாட்டிக் ஆர்கானிசம் புரியுதுங்களா ஸோ இந்த ஏகிராட்டிக் குரோமோசோம்ஸ் வந்து ரெண்டாக பிடிக்கிறாங்க ஒன்று வந்து ஆட்டோசோம் இன்னொன்று வந்து அல்லோசோம்ஸ் அப்படிம்பாங்க ஆட்டோ சோம்ஸ் அப்படிங்கிறது த ஜீன்ஸ் தட்டு கன் டிடெர்மைன் த சோமேட்டிக் கேரக்டர்ஸ் ஸோ இந்த ஆட்டோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதில் கண்டைன் ஜீன்ஸ் இந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து நம்ம பாடி கேரக்டரை வந்து என்னென்னமா டிடர்மைன் பண்ணுது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு அர்த்தம் பாடி கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஜீன்ஸ் இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க ஆட்டோசோம்ஸ் அப்படிம்பாங்க அல்லது பாடி குரோமோசோம்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் புரியுங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் ஆட்டோசோம்ஸ் அப்படிங்கிறது எப்படி தான் இருக்குமா ஈக்குவல் நம்பராக தான் இருக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் ஹேவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் தென் அல்லோசோம்ஸ் அல்லோசோம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்லோசோம்ஸ் ஆர் குரோமோசோம்ஸ் விச்ர் டிடெர்மினிங் செக்ஸ் அல்லவ் சோம்ஸுங்கிறது எதாவது டிடெர்மன் பண்ணது செக்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸோ செக்ஸை டிடெர்மன் பண்ணுறது செக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அல்லவ் சோம்ஸ் புரியுங்களா ஒரு பிறக்கிற குழந்தை வந்து மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது இந்த அல்லவ் சோம்ஸ் தான் புரியுங்களா ஸோ அந்தது அல்லவ் சோம்ஸ் புரியுதுங்களா அண்டு அது அந்த செக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுனால இன்னொரு பேர் என்னது இதுக்கு செக்ஸ் குரோமோசோன்னு சொல்லலாம் ஹெட்டிரோ குரோமோசோம்னு சொல்லலாம் ஸோ அந்த அதர் நேம்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க புரியுதுங்களா ஸோ இந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது மொத்தம் டூ டைப்ஸ் இருக்குங்கிறாங்க வாட் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம்ஸ் எக்ஸ் குரோமோசோம் அண்டு ஒய் குரோமோசோம்ஸ் டூ டைப்ஸ் க்ரோமோசோமில் ரெண்டு டைப் மேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எக்ஸ் குரோமோசோம் இருக்கும் ஒன்று வந்து ஒய் குரோமோசோம் இருக்கும் மேலில் வந்து நம்ம மனிதர்களும் ஆண்களுக்கு வந்து அந்த செக்ஸ் குரோமோசோம் ரெண்டில் வந்து ஒன்று எக்ஸ் ஒன்று ஒய் ஆனால் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்ன தான் எக்ஸ் குரோமோசோம் தான் அண்டர்ஸ்டாண்ட் புரியுங்களா ஸோ இது வந்து என்னென்னா டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் என்னது பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷன்ஸ் புரியுங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரியோடைப் அடுத்து நம்ம பார்க்குறது கேரியோடைப் கேரியோடைப் இப்போ நார்மல் ஹியூமன் நம்மளுடைய நார்மல் ஹியூமனில் வந்து கேரியோடைப் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த குரோமோசோம்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லா குரோமோசோம்ஸும் எப்படி இருக்கிறத உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் எனி லிவிங் ஆர்கானிசம் இஸ் கான்ஸ்டன்ட் அதாவது என்னென்னா நம்ம லிவிங் ஆர்கானிசம் எதில் பிளான்ட்டாக இருக்கட்டும் அனிமலாக இருக்கட்டும் ஸோ ஒவ்வொரு ஆர்கானிஸுக்கும் வந்து நம்பர் ஆஃப் குரோ குரோமோசோம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம ஹியூமன் பீயிங் எடுத்துகிட்டுன்னு வச்சுங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியனுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் குரோமோசோம் தான் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் இருக்க மனுஷனுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் தான் ஆப்பிரிக்காவில் இருக்க மனுஷனுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் அப்போ ஹியூமன் பீயிங் அப்படின்னு மனிதனுங்கிற ஒரு இடத்துல எல்லாத்துக்குமே என்னது ஃபார்ட்டி சிக்ஸ் குரோமோசோம்ஸ் தான் ஸோ அதே மாதிரி தான் இப்போ பிளான்ட் எடுத்துகிட்டிங்கன்னா அந்த ஒரு பிளான் செம்பருத்தி அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த செம்பருத்தி எல்லா செம்பருத்தி செடிக்கும் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் இப்போ மாதிரி அனிமல் எடுத்துகிட்டோம்னா ஒரு ஒரு சிங்கம் இருக்கிறீங்க சிங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன குரோமோசோம்ஸோ அதே தான் எல்லா சிங்கத்துக்கும் இருக்கும் புரியுதுங்களா ஸோ அதை கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம ஹியூமனுக்கு வாவோம் நம்ம ஹியூமனுக்கு பார்த்தோம்னா ஹியூமன் ஈச் செல் நார்மலி கண்டெய்ன்ஸ் டுவெண்ட்டி த்ரீ பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் நம்ம உடம்புல கூடிய செல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செல்லும் எத்தனை பேர்ஸ் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் அதில் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ பேர்ஸ்னால் என்ன அர்த்தம் ஃபார்ட்டி சிக்ஸ் குரோமோசோம்ஸ் புரியுங்களா அந்த பேர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டுவெண்ட்டி த்ரீ பேர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டுவெண்ட்டி த்ரீ பேர்ஸ் நம்பர் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி நைன்டீன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ட்வெண்ட்டி த்ரீ ஸோ அந்த டுவெண்ட்டி த்ரீ பேர்ஸ் ஸோ அந்த டுவெண்ட்டி த்ரீ பேர்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸ் டுவெண்ட்டி தேர்டு இந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்களா அது செக்ஸ் குரோமோசோம் மேலில் வந்து என்ன இருக்கும் எக்ஸ் இருக்கும் ஃபீமேலில் வந்து எக்ஸ் எக்ஸுங்கிறது இருக்கும் புரியுங்களா ஸோ இது வந்து பேர் டுவெண்ட்டி த்ரீ பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து ஒவ்வொரு ஹியூமன் பாடினு ஒவ்வொரு செல்லையும் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க அதில் வந்து டுவெண்ட்டி டூ பேர்ஸ் வந்து என்னது ஆட்டோசோம்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆட்டோசோம்ஸ் அதாவது நம்மளுடைய பாடி கேரக்டரை டிசைட் பண்ணக்கூடியது பாடி கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டூ த்ரீ டொண்ட்டி டூ பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் அந்த ட்வெண்ட்டி தேர்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா அல்லோசோம் செக்ஸ் குரோமோசோம் அப்படிங்கிற பார்த்திங்களா அது சரிங்களா இந்த பாடி செல்லில் வந்து அந்த இந்த பாடி செல்ஸ் ஆஃப் செக்ஸுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம் நம்மள இந்த ஹியூமன் பீங்கெலாம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் ஃபாலோ பண்ணுறோம் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஆர்கானிசல் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோமோசோம்ஸ் ஜென்ரலாக அக்கர் இன் பேர்ஸ் பேராக தான் இருக்குது உங்களுக்கு பேர் இப்போ வந்து ஒவ்வொன்றும் பாருங்கள் செட்டாகத்தானே இருக்குது பேர் பேராக தானே இருக்குது ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிப்ளாய்டு டூ என் அப்படிம்பாங்க இதுக்கு பேர் டூ என் டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கேமிட் ஃபார்ம் ஆகும்போது ஆகும்னா அதில் ஒரு சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் என்னங்கிறாங்க ப்ரொடியூஸ் ஆகும் கேமிட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஆர்கானிசம்ஸ் கண்டைன் சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம் கேமிட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் செட் இருக்கும் மற்ற உடம்புல வந்து கை கால காலமோக்கு மூ இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா பாடி செல்லில் வந்து டிப்ளாய்டாக இருக்கும் டபுளாக இருக்கும் கேமிட் ஃபார்மேஷன்லாம் சிங்கிள் செட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு என்ன காரணம்னா இங்கே மியாசிஸ் டிவிஷன் நடக்கும் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அங்கே வந்து மியாட்டிக் டிவிஷன் அப்போ ஒரு செல்லு ஆகிறப்ப இந்த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து நான் ஆஃப் ஆஃப் மாறிடுறேன் ஒரு செல்லுன்னு ரெண்டாக போகிறப்ப அந்த குரமோசோம்ஸினுடைய கவுண்டிங் பாதி ஒரு செல்லுக்கும் இன்னும் பாதி இன்னொரு செல்லுக்கும் போயிடும் அப்போ ஆஃப் ஆஃப் குரோமோசோம் தான் போகும் ஸோ அது ஹேப்ளாய்டு அதனால தான் சிங்கிள் செட்டு வந்து இருக்கும் ஸோ மாதிரி ஸோ கேமிட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க ஹேப்லாய்டு அப்படிம்பாங்க கேமிட்ஸ்லாம் ஹேப்ளாய்டு பாடி செல்ஸ்லாம் டிப்ளாய்டு அப்படிங்கிறத ஆமிச்சுங்க சரிங்களா சரி இப்போ இந்த கேரியோ டைப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கேரியோ டைப் கேரியோ டைப்னா என்ன சார் வாட் இஸ் மீன் பை கேரி டைப் கேரி அவுட் டைப் த நம்பர் சைஸ் அண்டு சேஃப் ஆஃப் த குரோமோசோம்ஸ் இந்த செல் நியூக்ளியஸ் ஆஃப் அண்ட் ஆர்கானிசம் ஒரு ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய அந்த செல்லில் இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம்ஸுடைய நம்பர் அதனுடைய சைஸு அதனுடைய சேஃப் இதெல்லாம் ஒரு கொடுக்கூடிய ஒரு பிக்சர் தான் கேரியோ டைப் அப்படிம்பாங்க புரியுங்களா ஸோ அந்த இதுக்கு பேர் இந்த டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இடியோகிராம் அப்படிங்கிறாங்க இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க இடியோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எப்போ பார்க்கலாம் அந்த குரோமோசோம்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத எப்போ சார் பார்க்கலாம் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஸிக் குரோமோசோம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல் டிவிஷனில் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கும் ப்ரோஃபேஸ் படிச்சிருப்பீங்க அந்த மைட்டாசிஸ் மியாசிஸில் வந்து செல் டிவிஷன் மைட்டாசிஸ் மியாசிஸ் தெரியும் மைட்டாசிஸ்ங்கிறது பாடிஸில் நடக்கும் மியாசிஸ்ங்கிறது ரீப்ரடக்டிவ்ஸில் நடக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோஃபேஸ் மெட்டாஃபேஸ் அனாஃபேஸ் ஸ்டீலா ஃபேஸ் அப்படிங்கிற ஸ்டேஜஸ்லாம் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபேஸ்னு ஒரு ஃபே ஸ்டேஜ் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோமோசோம்ஸ் வந்து எந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த பிக் டயக்ராமெட்டிக் ரெப்ரஸன்டேஷனில் காமிச்சிருக்காங்க புரியுங்களா ஸோ அதனுடைய ஆர்டர் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வருங்க அந்த பேர் ஹோமோலோக்கஸ் பேர் அந்தந்த ஜோடி பார்த்திங்கன்னா சேம் அந்த ஹைட்டு அதனுடைய லென்த்து வந்து சேம் லென்த்து சேம் திக்னஸ்ஸு ஸோ அந்த மாதிரி பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோ வந்து ஒரே மாதிரி இருக்கிறதா ஃபஸ்ட்டு ஆர்டர் படி வச்சுருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் லென்த்து அப்புறம் போக போக டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்கும் எல்லாமே புரியுங்களா ஸோ அதனுடைய டிகிரிசிங் ஆர்டரில் வச்சுருக்காங்க ஒருங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது லென்த்து ஹைட்டாக இருக்கும் அப்புறம் லாஸ்ட் என்ன கம்மியாக இருக்கும் ஸோ டிக்ரீசிங் ஆர்டரில் இந்த குரோமோசோம்ஸை வச்சுருப்பாங்க செக்ஸ் குரோமோசோம்ஸை மட்டும் என்னென்னிருப்பாங்க லாஸ்ட்டில் வச்சுருப்பாங்க புரியுதுங்களா ஸோ அது எண்டில் வந்து இருக்கிறதா செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஸோ திஸ் இஸ் என்னது நார்மல் ஹியூமன் கேரியோ டைப் புரியுதுங்களா ஸோ இதை டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பார்த்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் கேரியோ டைப் பார்த்துருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்